ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல தண்டப்பானி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்டி சோல்ஸ்லேருந்து டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குது அண்டு ஏலியன்ஸ் பற்றியெல்லாம் பேச போகிறாங்க ஸோ கவனமாக பாருங்கள் யா இப்போ இந்த காலத்தை வந்து ரெண்டு பேர்த்தனால் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துறது செஞ்சு மாற்றி அமைக்க மாட்டாங்க அவர்களால் வந்து இந்த காலத்துக்கு உட்புகுந்து வெளியே வர முடியும் சரிங்களா இந்த ரெண்டு பேரத்தில் முதலால் பற்றி நம்ம ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கோம் அவங்கள வந்து ஆர்கிவிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைப்ரரியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து நம்மளுடைய கடந்த காலத்தை வந்து முழுக்க முழுக்க அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போது அந்த கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு வந்து எடுத்து காமிப்பாங்க இறந்த மேல உலகம் போகும்பொழுது எடுத்து காமிப்பாங்க நம்ம எடுத்த முடிவுகளுக்கு மாற்று முடிவுகள் என்னென்னலாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க அது நம்மளால் அந்த அந்த முடிவுகளை வந்து மாற்று முடிவுகளை நம்ம ஒரு தடவை வாழ்ந்து கூட பார்க்க முடியும் ஆன்மாவாக பொழுது வாழ்ந்து கூட பார்க்க முடியும் உணர்வுகள் உணர்வுகளோடவே இவங்க வந்து ஆர்கிவிஸ்ட்ஸ் அவங்க வந்து முழுக்க முழுக்க கடந்த காலத்தை வந்து இது பண்ணி காட்டுறவங்க அதே வந்து எதிர்காலத்தை வந்து முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் வந்து டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் நம்மளுடைய பிறப்பை எடுப்பதற்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி உனக்கு இவ்வளோ சாய்ஸஸ் ஆஃப் உடம்பு இருக்குது இந்த ஊரில் நீ போகிறக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப் இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் நீ போகிறக்கலாம் ஸோ இதில் எது வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டைம்லைனால் ஸோ ஃப்யூச்சரை முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டைம் லைனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆட்டக்காரங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளுடைய கைடு அண்டு இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா யார் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே இவங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் மாதிரி அவங்க எப்படி உயர்நிலை போனாங்களோ அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா ஸோ இவங்களை எல்லாத்தையுமே பிளானர்ஸ் அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாமே பிளானர்ஸ் நம்மளை சரியாக வழி நடத்தி நமக்கு ஒரு வாழ்க்கை பாதை போட்டு கொடுத்து கரெக்டான ஒரு வழி பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்களா ஸோ ஆன்மக்கள் வந்து இவங்கள பிளானர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேர்த்தில் இந்த டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை கண்ணில் காட்டி கொடுக்கக்கூடியவங்க இவங்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் ஆர்கிவிஸ்ட்டை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம கைடை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் எல்டர்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம் ஸோ இந்த டைம் மாஸ்டர்ஸ் ஒருத்தங்க தான் பெண்டிங்கு ஸோ இவங்களை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம் டாக்டருக்கு வந்து அவர் சொல்கிறார் சில காலத்துக்கு ஒரு தடவை ஆன் அ ரேர் ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸு இந்த டைம் மாஸ்டர்ஸில் வந்து ஒரு ட்ரைனிங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்துடுவாங்க ஸோ அப்படி வரும்பொழுது அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிடைக்கிற கரிய ஒரு பொக்கிஷம் போல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாங்கிடுறது பிடிச்சி பிடிங்கி எல்லா டேட்டாவையும் நான் வாங்கிடுவேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எதையுமே தரமாட்டாங்க இந்த டேட்டாவும் அவங்க தரமாட்டாங்க பிகாஸ் அவங்க எல்லாமே உயர்நிலை மக்கள் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் அப்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எல்லாம் கேட்டேன் எனக்கு டேட்டா வரல அதனால் நான் வந்து அந்த கேள்விகளை இங்கே குறிப்பிடாமல் விட்டுட்டேன் நான் என்ன கேட்டனோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நோண்டி நொங்கு எடுத்து என்ன டேட்டா அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியே தான் வந்து இதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போது அப்படி ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து இவர்கிட்ட வர்றார் அவருடைய ஆண்மூலக பேர் என்னென்னா ஓபிடோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓபிடோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர் இப்போது இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து ஒரு இன்ஜினியராக வாழ்ந்துட்டுருக்கார் சரிங்களா ஸோ இவரை வந்து என்ன பண்ணுறாங்க ஆண்மூலகத்துக்கு பாஸ்டில் ப்ரிக்கரேஷன் பண்ணி மேலே ஆன்மூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க போனோடனே அவர் கேட்குற டாக்டர் கேட்குறாரு ஓபிடம் ஆண்மூலகத்துக்கு நீ போயிட்டப்பா இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அது அப்போ மூலகம் போயிட்டப்பா அந்த ஆண் உலகத்திலேயே உனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான வேலை என்ன பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தையவர் வந்து கேட்குறாரு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியினுடைய காலம்னு ஒன்று இருக்குது தெரியுமா பூமியில் டைம் காலம்னு ஒன்று இருக்குல்ல அதை பற்றி படிக்கிறேன் நான் அதுதான் எனக்கு பயங்கர சேலஞ்சிங்கானது அப்படின்ட்டு அப்போ இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் இந்த காலத்தை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் நீங்கள் சேலஞ்சிங்னு சொல்கிற அளவுக்கு அது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டால் ஒரு மாஸ்டர் ஆஃப் திஸ் ஆர்ட் இதில் வந்து ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சராசரியாக ஒரு மனிதனுடைய எல்லா காலமும் அவன் வந்து முதல் பிறப்பிடுத்துல இருந்தால் அவன் கடைசி அவனுடைய எல்லா இது வரைக்கும் அவங்களால ட்ரேஸ் பண்ணி எடுத்துட முடியும் அவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க பின்னாடி வரும்போதே அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிற பாருங்க ஸோ அளவுக்கு அவர்களுடைய அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறது தெரியும் தவிர ஒரு ஆன்மை ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு எது சரியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு உடல் ஒரு பிற வாழ்க்கையினுடைய ஒரு செட்டப் அப்படின்னு தரதில்ல அவங்க ஆப்ஷன்ஸ் தராங்க இல்லையா இந்த மாதிரி ரெண்டு உடல் மூணு உடல் அதற்குண்டான ஏற்ற மாதிரியான வாழ்க்கை அதற்கு உண்டான மாதிரி செட்டப்பில் ஆட்கள் அப்போ எவ்வளோ பெரிய வேலை அது அப்போ அத்தனையும் டிசைட் பண்ணக்கூடியது அந்த மாஸ்டர்னுடைய வேலை அப்போ அவர் அவர் பெரிய ஆட்டக்காரராக இருப்பார் அந்த டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இது எல்லாத்தையும் நான் முழுக்க மாஸ்டர் பண்ணோம் இதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அப்போது உன்னுடைய ப்ரொக்ரஷன் உன்னுடைய எப்படி முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்லோங்க ரொம்ப ஸ்லோ நான் ரொம்ப பிகினராக இருக்கேன் எனக்கு வந்து நிறைய ஆசான்கள் தேவைப்படுது பட் எனிவே நான் வந்து போயிட்டுருக்கேன் ஏன் இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு ஏன் வந்து இதை எடுத்தேன் அப்படின்னா நான் எங்கேயும் ஏன் எடுத்தேன் நான் வந்து என்னுடைய கிளாஸில் இருந்தேன் எனக்கு வந்து இந்த எனர்ஜி மேனுப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு ஒரு சக்தியை வந்து என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சக்தியை ஒரு ஒரு செயல்படுத்த வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு நல்ல என் கிளாஸ்மேட்டை காட்டிலும் நான் வந்து கொஞ்சம் வித்தக்காரன்தான் இருந்தேன் அதனால எதப்பா இருப்பாங்க இதுதான் இப்போ சூட்டபுளாக இருக்குன்னு என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டாங்க நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் டாக்டர் கேட்குறாரு எல்லா உயர்நிலை ஆண்மாக்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது எல்லாமே எனர்ஜி மேனுப்புலேஷன் தான் நடக்குது இன்னொருதல் அப்படி என்ன ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது மற்ற எனர்ஜி மேனிப்புலேஷன் மாதிரி இது கிடையாது இது வந்து ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப நுணுக்கமாக ஸ்பெஷலைஸ்டாக வந்து செய்ய வேண்டியது தான் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறீங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது முழுக்க முழுக்க எனர்ஜி தான் அதில் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் அங்கே இங்கே இங்கே இங்கேன்னு அது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம நுணுக்கமாக ஒரு ஒரு அண்ணன் வருது அதுக்கு ஒரு லைஃபை செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஸ்ட் தெரியணும் ப்ரெசென்ட் தெரியணும் ஃப்யூச்சர் தெரியணும் இதற்கு ஒன்று டேட்டா ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இது கரெக்டாக அப்படியே இவங்களோட எனர்ஜி அது கூட அப்படியே சேர்த்து வச்சு ஒரு இது பண்ணி ஒரு டைம்லைன் போட்டு இவங்க பார்க்கணும் அங்கே என்ன நடந்திருக்கு இது நடந்திருக்கு இதை வச்சு இவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கணும் ஸோ இது அவ்வளோ ஏப்பசேப்பையான ஒரு காரியம் கிடையாது எத்தனை கோடி கோடி ஆன்மாக்கள் வந்து இங்கே இருக்குது ஆனால் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அந்த ஒன்று கூட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய இன்னும் பல லட்சம் பேர்த்தையும் எடுத்து இப்போ இது எவ்வளோ ஒரு மெனைக்கேட்றக்கூடிய ஒரு வேலை அப்போ இதுக்கு எனர்ஜி மேனுஃபுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு இது இல்லை ஸோ நான் அதை தான் படிக்கிறேன்ட்டு இப்போதை வந்து நாங்கள் ஒரு மாடல்லேருந்து ஆரம்பிப்போம் ஒரு சின்ன வளாச்சி சாமான மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆரம்பிப்போம் அப்புறம் வந்து அது ரியல் லைஃப்பில் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு அது என்ன மாடல் அது என்ன அது என்ன பண்ணுவீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி நினச்சிக்கோங்க அந்த இடம் பூரா எனர்ஜி பயங்கர ஒரு எனர்ஜி பூல் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய உணர்வுகள் ஒரு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் எனர்ஜியை கொண்டு போய் அதை ஒவ்வொன்றா அப்படி கலெக்ட் பண்ணுவோம் ஓகே இதுக்கு இதுக்கு லிங்க் இருக்குது இதுக்கு இதுக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு ஈவென்ட்டு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை வந்து கரெக்டாக கோர்வையாக கரெக்டாக கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம் இப்படி பழகி 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 கடைசியில் அது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டாக ஒரு பெரிய ஒரு முழு வாழ்க்கை ஒவ்வொரு ஆள் எல்லாம் இரநூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் நூறு வருஷம் வாழக்கூடியவனுக்கு இப்படி ஒரு டைம்லைன் போடுறாங்கன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இதை வந்து ஒரு சின்ன ஒரு மாடலில் இருந்து ஆரம்பிப்போம் அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ரியல் லைஃப்பில் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அப்போது சரி ஓகேப்பா இதெல்லாம் எங்கே ட்ரைனிங் நடக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் கால்டஸ் டெம்பிள் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு இடம் ஸோ அவங்க வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பிள் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இடத்துல மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி தருவாங்க இந்த சீக்வன்ஸ் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு அப்போது கேட்குறாரு என்ன சீக்வன்ஸ் சீக்வன்ஸ்ன்னு என்ன அப்படின்னா என்ன அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது இப்படி ஒரு ஸ்ட்ராண்டு மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு இப்படி இருக்குது இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இந்த ரப்பர் பேண்டை இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் காலத்தில் வேகமாக நம்மளால் பயணிக்க முடியும் ரப்பர் பேண்டை இழுக்காமல் இப்படி சுருக்கணுன்னா காலத்தில் வந்து ரொம்ப சு குறைவாக குறைவாக பயணிக்க முடியும் அப்படி இப்படி சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கடந்த காலத்தை பார்ப்பேன் இழுத்தேன்னு சொன்னால் எதிர்காலத்தை பார்ப்பேன் இதுதான் மேட்டர் இது எப்படி நடக்குதுங்க எனர்ஜி வச்சு நடக்குது அப்போ எனர்ஜி வந்து நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வேகமாக கொண்டு போனேன்னா நல்லா ஃபியூச்சரெல்லாம் பார்க்க முடியும் எக்ஸ்டெண்ட் அந்த எனர்ஜி வந்து அப்படி சுருக்கி காண்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் நல்லா பாஸ்டெல்லாம் பார்க்க முடியும் நார்மலாக இருந்ததுன்னா நல்ல நித நிகழ்காலம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த எனர்ஜியை வந்து மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெரியணும் இப்படி ஏன் எனர்ஜி மேனுப்புலேட் ஆகுதுன்னா இந்த மேனுப்புலேட் ஆகக்கூடிய எனர்ஜி ஒரு பர்டிகுலர் ஆன்மாவனுடைய மூன்று காலங்கள்லேயும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்கிறது மூன்றுலேயுமே வந்து லிங்க் ஆகிருக்கணும் அதுக்குள்ளே ஊடுருவி தான் வந்து என்னோடய எனர்ஜி நீளவோ குறுகவோ செய்யணும் இந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை தான் நாங்கள் அங்கே பயிற்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரிப்பா இதுதான் சீக்வென்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா இந்த சீக்வன்ஸ் யார் போட்டால் இந்த நீ நீ ஒன்று இருக்குது அந்த இருக்கிறத வந்து நீ எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த இருக்குன்னு சொல்கிறத யார் இது பண்ணால் அவர் ஒரே வத எனக்கு எப்படி தெரியும் நானே ஒரு பேசிக்கு என்ன ஒன்றும் தெரியல நானே முட்டி மூதிட்டு இருக்கிறேன் நீ எப்படி யார் ஓட்டானு கேட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது அதெல்லாம் பா பாத்தியர்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது சரிப்பா விட்ரு பரவாயில்ல நீ நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் தர இன்னும் ஒரு சிலதெல்லாம் கேட்போம் இப்போது உன்னால் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை எல்லாத்தையும் போய் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்கிறேன் அப்போ ஒருத்தனுடைய எதிர்காலத்தையும் உன்னால் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேட்கணும் இல்லை ஆர்வமாக இருக்கும் இல்லையா மாற்ற முடியுமா நோ நோ அதெல்லாம் பண்ண முடியாது எதிர்காலத்து போகலாம் பார்க்கலாம் ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டே இருக்கலாம் ஒரு வண்டி எடுக்கிறோம் ரோட்டில் போய்ட்டுருக்கோம் போகும்பொழுது நாலு மக்கள்லாம் இருக்காங்க மரம் மாட்டை இருக்குது ம பில்டிங் இருக்குது எல்லாம் அப்படி பார்த்துட்டு போகிறியா அவ்வளோதான் முன்னா நீ என்ன போய் அங்கே அதை எதாவது மாற்ற போகிறியா ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீ பார்த்துட்டே போய்ட்டுருக்குற அதுபோல் நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துக்கலாம் எதுக்குன்னா ஒரு பெட்டரான ஒரு லைஃபை வந்து ஒருத்தனுக்கு சூஸ் பண்ணி தரதுக்காக இதெல்லாம் நீ பார்த்துட்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் நீ அங்கே போய் ஒன்று மாற்றலாம் வந்து முடியாது அது கூடவும் கூடாது தவிர அது மாற்றவும் முடியாது அப்படின்ட்டாங்க அப்போது இப்போ என்ன ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கேன் உனக்கு என்ன அசைன்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்வு அதை கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்வு வந்து அது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது எப்படி நடந்தது இதில் எந்தெந்த மனிதர்கள் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நான் வந்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச முடிஞ்ச ஒரு விஷயம் எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ஒரு ஒன்று ஒன்று நடந்துட்டுருக்குன்னா ஓகே எதிர்காலமே ஒரு கல்விக்குறி தான் இங்கே முடிஞ்சே போச்சு முடிஞ்சு போனதுன்னா அங்கே முடிஞ்சு போச்சு அது எப்படி முடிஞ்சு போனது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொல்கிற பாருங்க அந்த ஆன்ம சொல்கிறப்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்வை இந்த புலன் ரீதியாக தான் அது முடிஞ்சு போச்சு அது அது வந்து முடிஞ்சுது அந்த இடத்துல அப்படின்ட்டு உண்மையாலுமே வந்து இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி ஏப்பச்சாப்பையே விட்டுறதெல்லாம் கிடையாது ஒரு நிகழ்வு நடக்குது ஒருத்தன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் ஒருத்தவங்க விஷயத்தை பேசுகிறான் ஒரு செயல் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து சக்தியினுடைய வெளிப்பாடு இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் ஒரு பர்ட்டிக்குலர் வைப்ரேஷ் ஃப்ரீக்குவென்சி வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ உன்னை சுற்றி முழுக்க முழுக்க சக்தி மண்டலம் தான் இருக்குது உனக்கு கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான் ஆனால் உன்னை முழுக்க முழுக்க உன்னை சுற்றி சக்தி மண்டலம் தான் இருக்குது நீ செய்யக்கூடிய யோசிக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சக்தி மண்ட இந்த சக்தியினால் தூண்டப்பட்டுகிட்டே இருக்கும் நீ செய்கிற செயல் இந்த சக்தி வந்து தூண்டிகிட்டே இருக்கும் அப்போ நீ செய்கிறது எல்லாமே அந்த சக்திகளில் போய் ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அது அது போய் ரெஜிஸ்டர் ஆகி அந்த இடத்துல அப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு தெரியுமா அதை வந்து பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி தூக்குற மாதிரி அதுதான் எங்களுக்கு வேலையை இது உன்னால் அழிக்கவே முடியாது ஒரு காலத்துலேயும் வந்து இதை அழிக்கவே முடியாது அப்படின்றாங்க புரிஞ்சுங்களா இப்போ இது ஒரு காலத்துலேயும் இந்த ஒரு பர்டிகுலர் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்ததுன்னா அது கண்டிப்பாக இந்த அண்டை சராசரத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகே தீரும் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அந் அந்த ரெஜிஸ்டர் ஆன அந்த ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி நாங்கள் எடுக்கணும்னா அப்போது அவர் கேட்குறாரு ஏன் கச்ச கச்ச கஜா கச்சான்னு ஏகப்பட்டது இருக்குமே இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் இது பண்ணும்போது ஒரு ஒரு இதில் வந்து இந்த மாதிரி கசகசான்னு இருக்குமே இன்னும் ஆமாம் இருக்கும் கம்ப்ளீட்லி எப்படி ட்விஸ்டட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறார் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் போய் தேடி கண்டுபிடிக்கிறனால தான் நான் வெற்றக்காரன் அதனால தான் அவங்க பெரிய அழகுன்னு சொல்கிறது இப்போ சும்மா ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனால் பெரிய வேலை கச இல்லை கசகச கசகசான்னு இருக்கும் அப்போ அதுக்குள்ளே தேடி கரெக்டாக ஒருத்தனை போட்டு டார்கெட் பண்ணி அவனோட எல்லாத்தையும் எப்படி பிடிக்கிறதுங்கிறது தான் திறமையான ஒரு விஷயம் அது பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் அப்போ அங்கே ஃபோக்கஸ் இருக்கணும் உனக்கு அப்போ உன்னோடைய எனர்ஜி வந்து அந்த இடத்துல இது பண்ணணும் உன்னுடைய கவனம் எங்கேயுமே சேதரக்கூடாது கண்டிப்பாக அப்படியே கரெக்டாக கூற அப்படியே கரெக்டாக பார்த்துட்டு போகணும் நம்மளுக்கு அது தெரியணும் அது தெரிகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வை வந்து எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க புவர் பெட்டர் பெஸ்ட்டு மூணு நிகழ்வு தான் அதில் நடக்கும் அதை தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்லை இப்போ இது ஏன் நடந்தது இதை வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்குற வரைக்கும் என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம் ஒரு நிகழ்வு எது வரைக்கும் தொடர்ந்து நடக்கும்னு சொன்னால் அதுதான் ஏன் பெஸ்ட்டு சூப்பராக இதுக்கு மேலே ஒன்று நடக்காதியா அந்த அது வரைக்கும் நாங்கள் ஆல்டர்னேட் பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம் அது வரைக்கும் வாய்ப்புகள் நாங்கள் கொடுப்போம் அப்போ பெஸ்ட்டு இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்துருச்சுன்னா அந்த நிகழ்வு ஓகே சாட்டிஸ்ஃபைட் நீ வந்து ஒரு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துட்டு நீ ஒரு புரிதலுக்கு வந்துட்டு நான் அங்கே தான் வரும் நம்மளுடைய ஆன்ம தான் அவங்க சொல்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்போது எப்போ வரைக்கும் இந்த டிசிஷன்ஸ் மாற்றிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் சி ஒரு ஒன்று நடக்குது அப்புறம் அதில் இப்படி ஒன்று மாற்றி இது பண்ணலாம் அப்படி ஒன்று மாற்றி இது பண்ணலாம் அப்புறம் ஒன்று மாற்றி இது பண்ணலான்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது அந்த மாறுதல்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது அது ஆல்ரெடி ஒரு சேச்சுரேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு அதனால போதும் போதும் அப்படின்னு விட்டுரலாம் இதுதான் இந்த இந்த இடம் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு நீ வந்து இந்த ட்ரெய்னிங்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் முக்கியமான இந்த ட்ரைனிங்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பேயில்ல நீ இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் ஓகே இந்த ட்ரைனிங்கை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பேன் இல்லை அது எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ நீ ஃபியூச்சர் பற்றி நீ எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இல்லை இல்லை நான் இன்னொன்று பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லையும் மட்டும் தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஃப்யூச்சர் வந்து ஒரு மாதிரி மோயமோயான்ட்டு இருக்கு எனக்கு ஃப்யூச்சர் இன்னும் கரெக்டாக கிராப் பண்ண தெரியல அப்படின்ட்டு அப்போ நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி உங்கள்கிட்ட கேட்குற கேள்வினால இல்லை இல்லை ஆமாம் எனக்கு பாஸ்ட் தெரியும் அதுதான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பிரசென்ட் ஆக்சஸ் பண்ண தெரியும் ஃப்யூச்சர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இந்த வித்தை வந்து நீ இல்லை அது எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த டெம்பிள் ஆஃப் அது என்னங்க அது டெம்பிள் ஆஃப் டைம் அப்படிங்கிறத கூப்பிட்டு போனாங்க அங்கே போனோடனே என்னோடய கிளாஸ்மேட்ஸ் கூட நான் வந்து சந்தித்தேன்னே எவ்வளோ பேர் உங்கள் க்ளாஸில்னா ஆறு பேர் நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்ல அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ எங்களோடய இனிஷியல் ட்ரைனிங் எப்படி இருந்துதுன்னா ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போனாங்களாம் அந்த உலகம் பேர் என்னென்னா கலாத் G-A-L-A-T-H. நீங்கள் கேலத்துன்னு சொன்னாலும் சரி கலாத்துன்னு சொன்னாலும் சரி ஜிஏஎல்ஏடிஹெச் நான் கலாத்துனே சொல்கிறேன் ஸோ அந்த கலாத் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பூமியை பூமின்னு சொல்கிற பார்த்தீங்களா போல் அந்த உலகம் பேர் கலாத் அப்படின்னு சொல்லக்கூடியது பூமி போலவே இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு அது சரிங்களா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதில் வாழ்ந்திருந்த மக்கள்லாம் இந்த கிரேட் சிவிலைசேஷன் ஹைலி டெக்னிக்கல் ஸோ அந்த கலாத்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வாழ்ந்தவங்கலாம் வந்து பிற கிரகங்களுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு திறன் வாய்ந்தவர்கள் அதுதான் அவர்களுடைய அழிவிற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்தது ஸோ தே ஆர் ஹை இன்டெலிஜென்ட் ஃபார்ம்ஸ் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் பட் பிழைக்க தெரியல அவ்வளோ அந்த மாதிரி சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து அவன் இல்லை அந்த அந்த கெலாத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்ட்டு அப்போது டாக்டர் கேட்குறாரு நீ ஏன் ஒரு செத்த உலகத்துக்கு போகிற அதனால என்ன இருக்குன்னா ஏன் உலகம் ஜாகலை உள்ளே வாழ்ந்தவன் தான் ஜெய்த்து போயிட்டான் அங்கே உலகம் பாட்டுக்கு உலகம் அப்படி இருக்குது தான் செய்யுது உள்ள மனு அந்த மனுஷன் அந்த கெலாத்தியன்ஸ் அப்படின்ட்டு இருந்தாலும் அங்கே இல்லை அவ்வளோதான் இருந்தாலும் நாங்கள் அங்கே போகிறோம் நாங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு பீயிங்ஸ் மாதிரி அந்த இடத்துக்கு போகிறோம் போய் பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து அவங்க வாழ்ந்த அந்த நிகழ்வுகள் ஏற்கனவே பார்த்தோம்ல எப்படி அந்த பாஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அந்த வைப்ரேஷன்ஸில் இங்கே இருக்கக்கூடிய அந்த குவான்டம் லெவலில் யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது என்ன அருளுகம் அங்கே முழுக்க முழுக்க சக்தி மண்டலங்களாக தான் இருக்குன்னு பார்த்தோம் அந்த சக்திகளுக்குள்ளே அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கும் அப்போ இவங்க எனர்ஜி வந்து அது கூட ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அங்கே வாழ்ந்த அந்த கெலாத்தியன்ஸுனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோவிஷ் விஷ் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நல்லா பயங்கர ஹைட்டாக இருப்பாங்களாம் நம்மளோட எலும்புக்கெல்லாம் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் இருக்குல்ல மாதிரி ஜாயிண்ட்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படியே ஒரு ஹாலோவாக அப்படி இருக்கும் அப்படியே அப்படியே இருக்கும் மொழ்கிட்டியிருந்து சரிங்க அந்த இது வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாலாம் இருக்காது அப்படி இருப்பாங்க ஹாலோ விஷயம் பயங்கர ஹைட்டான ஆள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த பூச்சிகளுக்கு கண் எப்படி இருக்குது நிறைய கண் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரிய நிறைய அந்த பூச்சிகளுக்கு இருக்க மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த விளக்கமெல்லாம் சொல்கிற டாக்டர் அதை பற்றி பேசலை ஸோ இந்த கெலாத்தியஞ்சு எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு கேட்டால் பயங்கர புத்திசாலி அதே நேரத்தில் முட்டாளாகவும் இருந்தான் மனுஷங்களை போல் அப்படின்ட்டு அந்த வார்த்தையும் சேர்த்தியை சொல்கிறார் பயங்கர புத்திசாலி ஆனால் அதே நேரத்தில் முட்டாளாகவும் இருக்கான் மனுஷங்களை போல அவங்க வந்து என்னென்னா நான் தான் என் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு வந்துட்டான் அது என்னை அடிச்சிக்கிறக்கு ஆளே இல்லை நான் தான் பெரிய ஆள் நான் தான் பிஸ்து அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நிலைக்கு அவன் வந்து வந்துட்டான் இதுதான் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்போ இங்கே எதுக்காக வந்தீங்க இந்த இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஆட்கள் தான் இல்லை ஆனால் இந்த டைம்லைன் இருக்குது அவங்க வாழ்ந்த வாழ்ந்த போய் என்னென்னலாம் செடி வகைகள் வளர்த்துனாங்க என்னென்னலாம் மிருகங்கள் இருக்குது செடி வகைகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு இது மக்கி அழிஞ்சு போயிட்டுருக்கு இவங்களுடைய அந்த ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் உடஞ்சி போய் அதெல்லாமே அப்படி கிடக்குது அப்போது நாங்கள் வந்து இங்கே ட்ரேஸ் பண்ணி பார்க்குறோம் இவன் எப்படி ஆரம்பித்தான் எப்படி இவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான் என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுத்தான் இதற்கு மாற்று முடிவுகள் என்னென்னலாம் எடுத்திருந்துருக்கலாம் இவன் என்ன முடிவு எடுத்ததுனால இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ் இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ எத்தனை பேர் கூட இருக்கீங்கன்னா நானும் கூட அஞ்சு கிளாஸ்மேட்ஸும் மொத்தமாக ஆறு பேர் அப்புறம் டீச்சர்ஸோடு இருக்கோம் உங்களால் கரெக்டாக கிராஸ் பண்ண முடியுதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து அப்படி இமேஜஸ் வந்து அப்படி பிட்ஸ் அண்ட் பீசஸ்ஸாக தெரியுது பட் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி இதை வந்து எப்படி கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க ஸோ அந்த நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எங்கள் டீச்சர்ஸோட ஹெல்ப்னால எங்களுக்கு வந்து நீட்டாக கிராஸ் பண்ணி எடுக்க முடியுது அப்படின்ட்டு அப்போது எப்படி அந்த கெலாத்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க முழுசும் போனாங்க அவங்களுடைய பாஸ்ட் எப்படி அப்படி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணினாங்க என்னென்னலாம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது எப்படி ஜெயித்தாங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்போது அவர்களுடைய தவறுகளை நாங்கள் படிச்சுக்கிறோம் ஏன் தவறுகளை படிச்சுக்கிறோன்னா இதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் அப்போ இன்னொரு ஒரு உயிருக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவன் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் முன்னாடியே யோசிச்சுக்குவோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து நாங்கள் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு தான் இதாக யூஸ் ஆகும் ஸோ இவங்களுடைய பேச்சு வழக்கு வந்து ஒரு மாதிரி மியூசிக்கல் லாங்குவேஜ் ஸோ மனுஷனுடைய மொழியில் அதை வந்து பேச முடியாது அது வந்து ஒரு மாதிரி மியூசிக்கல் லாங்குவேஜாக இருக்குது ஸோ இதெல்லாமே நாங்கள் இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இவங்க வேறு கிரகங்களுக்கெல்லாம் போயிருந்துருக்காங்க வேறு கிரகத்திலிருந்து வந்த ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் இவங்களுடைய உலகத்தை முழுசும் அழிச்சிருச்சு உலகத்தை அழிச்சிருச்சுன்னா இந்த கெலாத்தியன்ஸை முழுசும் கொண்டுட்டாங்க இதுதான் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு சரிங்களா ஸோ அதுதான் இவன் நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டான் பார்த்திங்களா அதுவே அவனுக்கே ஒரு ஆப்பா வந்து முடிஞ்சிருச்சு இப்படி தான் அந்த இனம் வந்து முழுக்க அழிஞ்சது பட் டாக்டர் கடைசியாக சரிப்பா ஓகே உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்குற எனக்கு என்ன கோலு இது மாதிரி என் வாத்தியார் இருக்கார் என் அளவுக்கு நானும் ஆகணும் என் பெரிய பெரியால் ஆகணும் இவ்வளோ தான் என் கோல் ஸோ ஒரு 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 ஆன்மாக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நிர்ணயித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஏப்பசாப்பையான ஒரு வேலை கிடையாது ரொம்ப மெனக்கட வேண்டிய ஒரு வேலை ஸோ அதுக்கு வந்து அந்த நிபுணத்துவம் பாண்டியத்துவம் பெறுவது தான் என்னுடைய ஒரே கோலாக இருக்குது ஸோ அந்த காரங்க அங்கே போய் பார்த்தா அந்த கிரகத்துக்கு போனாங்கள்ல அது போல் முடிஞ்ச அளவுக்கு பூமி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதெல்லாம் அனுபவங்கள் அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கலாம் எந்த இதெல்லாம் நம்ம வந்து சரியாக அது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஆண்மூலகத்தில் அந்த ரீக்ரியேஷன் அதெல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கெலாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் இல்லை அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க அது நடந்ததாக எல்லாம் பார்த்தீங்க அதெல்லாமே ஓகே ஸோ இப்போ நான் வந்து செத்து போயிட்டேன் ஆண்மூலகம் வந்துட்டு இப்போ என்னுடைய குடும்பம் அவங்க போகிற போக்கில் அப்படி போயிட்டே இருப்பாங்க நான் வந்து பூமிக்கு வர்றேன்னு வச்சுக்குவேன் பூமிக்கு வந்து கடந்த கால நிகழ்வுகளை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் என்னுடைய மனைவியோ மக்கள் கூட நான் வந்து எப்படி வாழ்ந்த அந்த மகிழ்ச்சியான வந்து இதை வந்து நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன்னா என்னால் பார்க்க முடியுமா அதில் வந்து என்னை பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தாராளமாக பார்க்கலாம் ஆனால் என்ன உனக்கு ஒரு வாத்தியர் வேணும் அந்த எனர்ஜியை கரெக்டாக வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு உனக்கு வித்தை தெரியற வரைக்கும் ஒரு வாத்தியார் வேணும் உனக்கே அந்த வித்த தெரியணும் நீ தாராளமாக பார்த்துக்கலாம் ஆனால் ஏதாவது அந்த இடத்துல ஒரு நிகழ்வை மாற்றணும்னு நீ முற்படுறேன்னா அது முடியாது ஆனால் மாற்றணும்னு நீ முற்பட்டேன்னா நீ வந்து ஒரு பேய் ஆயிடுவே கோஸ்ட்டு பேய் மாதிரி நீ நீ அதுக்கு மேலே ஆன்மாவும் உன்னை வந்து இது பண்ண மாட்டாங்க ஆன்மூலத்தில் உன்னை வேறு பார்வையில் பார்க்குற நீ ஒரு பேய் மாதிரி ஆயிடுவே கோஸ்ட் மாதிரி ஆயிடுவேன் ஸோ அதனால் அந்த நிகழ்வு வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாங்க இதெல்லாம் தான் நம்ம டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஸோ ப்ரிட்டி காம்ப்ளிகேட்டடான இதுதான் இப்போ சொல்லுங்களேன் நான் முன்னாடியே கேட்டேன் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்களா எனக்கு தெரியல இப்போ சொல்லுங்களேன் உங்களை வந்து நீங்கள் டைம் மாஸ்டராக வந்து பார்த்துக்கிறீங்களா உங்களால் இந்த ஒரு 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 வேலை எடுத்து செய்ய முடியுமா ஒரு வேலை நீங்கள் அட்வான்ஸ்டு சோலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எடுத்துக்குவீங்களான்னு ஒன்று சொல்லுங்கள் இல்லை அட்வான்ஸ்டு சோல் ஆ நான் இன்னும் இல்லை ஆனால் ஆவேன் ஆகும்பொழுது இந்த வேலைய எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்களேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேசுறீங்க இவ்வளோ தூரம் குறவான ஆட்கள் தான் வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் பதில் சொல்லுங்களேன் இதை வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிவிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துக்காக தான் இதுதான் இன்றைக்கு உண்டானது அடுத்த பதிவு வந்து நம்மளுடைய ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய தலைப்பே இருக்குது ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ் சோ அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை திறந்து நன்றி கட்சி வேல் கட்சிவேல் கட்சிவேல்